இந்த இனிய வேளையில் நம்மிடையே கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை இந்த ஆண்டு முழுவதும் உணர்த்திய டிஆர்எஃப்சி பாபு அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு தன் கருத்துக்களை. வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் டிஆர்எஃப்சி பாபு. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் டீமுக்கு என்னோட சம்மிங் அப்புக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிகழ்வுகள் மட்டும் சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் நம்மளோட ஃபவுண்டேஷனோட பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடுற மாவட்டத்தில் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபரன்ஸ் டீமுக்கு மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நாலு தடவை மாற்றிட்டாங்க. இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாக அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாலு வருஷமாக மாற்றி இதையும் வந்து ஜூமில் யூடியூப்பில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு 3000 பேர் 2000 பேர் 3000 பேர் இப்போ பார்க்குற ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 7000 8000 பேர்த்துக்கு மேலே பதிவு பண்ணியிருக்க பார்த்துட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நிகழ்வு வந்து ஆல்மோஸ்ட் கிங்ஸ் 24/7 லைவ் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் அதில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் திருப்பி பார்க்குறதுனால இதோட ரீச் வந்து ஐ திங்க் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான ரீச்சாக இருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான பயமும் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, 2008-09 நான் பிரசிடெண்ட் பிளாக் தண்டரில் பெர்சன் செமினார். என்னை வந்து ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்தியது பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சண்முக சுந்தரம் சார். அதிலிருந்து 2008-09 என்னோட பிரசிடென்ட் சிவஞானம் செல்லும் சார். ஏன் சார், என்னோட கவர்னர் நான் பிரசிடெண்டாக இருக்கும்போது சிஎஸ்ஆர் வந்து என்னோட பிரசிடென்ட், என்னோட கவர்னர். அதுக்கப்புறம் தர்மேஷ் பையா வந்து என்னை வந்து அசிஸ்டன்ட் கவர்னருங்கிற இதுக்கு வந்து ஒரு 4 சங்கங்கள் 5 சங்கங்களுக்கு கொடுத்து அசிஸ்டன்ட் கவர்னருங்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல நாள், ஐ திங்க் ஒரு நட்சத்திரமோ இது அமாவாசையோ சம்திங் வந்து ஐபிடி நடேசன் சார்ட்ட வந்து ஒரு கால் வந்தது. நான் டிரைவிங்கில் இருக்கேன், பக்கத்தில் எங்கள் மிஸ்ஸஸ் உட்காந்துருக்காங்க, இதுமாரி இந்த வருஷம் டிஆர்எஃப்சி நீ எடுத்துக்கிற அப்படின்னாங்க. டிஆர்எஃப்சியோட ரோல் என்னங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே ஏன்னா பார்த்துருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. இல்லை சார் வேணாம், வேற யாராச்சும் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பேசினேன். மிஸ்ஸஸ் இருந்துட்டு இல்லை நீங்கள் எடுக்கலாம், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னு சொன்னதால இமீடியட்டாக கூப்பிட்டு சார்ட்ட வந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து அந்த லெவலில் கொண்டு போனது அந்த அடுத்தக்கடுத்த டிஜிஇ டிஜிஎன் அவங்களும் இருந்தது. ஐபி நடேசன் சார் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு 2982 மாவட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அப்போ உருவாக்கணும். ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம சைட்லேருந்து நாம் இங்கே கொடுத்தது ஒரு 9 குளோபல் கிராண்ட். இன்டர்நேஷனலோட நாம் கோஆர்டினேட் பண்ணி நாம் டிடிஎஃப்ஐ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிராண்ட். ஸோ 15 கிராண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து அப்போ ஒர்க் பண்ணோம். இன்னொருத்திங்க இந்த என்னோடய இன்ஸ்டலேஷனுக்கு வந்து டாக்டர் சகா சார் வந்து வந்தார். அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் இதை கொண்டு வந்துட்டேன். சகா சார் வந்து அப்போ வந்திருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, என்னோட நான் கார்டை எடுத்துட்டு நான் லோட்டஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு பெருசாக வந்து ரோட்டில் யாரையும் அறிமுகம் கிடையாது. அப்போ என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக யார் வரலான்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது கேட்கும்போது சகா சார் பக்கத்தில் இருக்காங்க அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது கார்டை எடுத்துகிட்டு வெளியே போய் கொடுத்தோன்னா உள்ளேருந்து எந்திரிச்சு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். நான் வந்து அப்போ பிரசிடென்ட் கூட இல்லை, பிரசிடென்ட்டுக்கு உள்ளே பிரசிடென்ட் எலெக்ட். அதனால் இந்த நேரத்தில் சகா சாருக்கும் அந்த ஒரு மலரும் நினைவுகள், ஏன்னா இவங்க அத்தனை பேரும் பார்த்தோன்னா அந்த மலரும் நினைவுகள் வந்து வந்துருச்சு. ஓகே, 2020-21 நம்மளுடைய டிடிஎஃப்ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $68,000 மட்டுமே இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும், டிடிஎஃப் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம என்ன ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டு கொடுக்குறோமோ அந்த ஃபண்டு மூணாவது வருடம் நமக்கு வருங்கிறது வந்து பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $68,000 தான் இருந்தது. இந்த $68,000 வச்சு நம்மளுடைய மாவட்டத்திற்கு எப்படி வந்து கொண்டு வரலான்னு முடிவு பண்ணும்போது, சரி இது ஒவ்வொரு சங்கத்திலையும் வந்து ஒவ்வொரு கிராண்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிராண்ட் வேண்டாம், ஒவ்வொரு சங்கத்திலேருந்தும் பண்ணலான்னு போகும்போது இந்த வருடையும் 8 குளோபல் கிராண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து 6 குளோபல் கிராண்ட் வந்து அப்ரூவ் ஆகி சாங்ஷன் வந்துச்சு, பணமும் வந்திருக்கு. இன்னும் 2 குளோபல் கிராண்ட் வந்து பெண்டிங், ஒன்று ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம், இன்னொன்று ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்ஸி. ஸோ ரெண்டும் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்து வந்துடும். இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா $5,04,000. $68,000 நம்ம கையில் இந்த டிடிஎஃப் இன்னைக்கு வந்து $5,04,000 வந்து நம்மளுடைய ரோட்டரி ஃபவுண்டேஷன்லேருந்து திருப்பி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா மறுபடியும் நான் திருப்பி அதே தான் பதிவு பண்ணுறேன்.
நாம கொடுக்க 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 தான் நம்மளோட இதுக்கு வந்து ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்ட்ல கொடுக்க கொடுக்க தான் திருப்பி நம்மளுடைய மாவட்டத்துக்கு வந்து டிடிஎஃப்ஆ திருப்பி வரும். அதனால இதுவரைக்கும் வந்திருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 260,000 டாலர் நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 120,000 டாலருக்கு மேலே ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டு வந்திருக்கு. இன்னும் மூன்று நாட்களில் மூணு நாள் 27, 28, 29, 30 நான்கு நாட்களில் குறைந்தபட்சம் இன்னும் 100,000 டாலர் உள்ள வந்து ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டுக்கு வந்துடும். அதற்கு உண்டான கமிட்மெண்ட்டும் எல்லா சங்கத்தில இருந்தும் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இந்த கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு முடிஞ்சோன்னா நாளையில இருந்து இந்த மூணு நாளுக்குள்ளார இன்னொரு 100,000 டாலர்ஸ் வந்துடும். அதனால இனிமேல்ட்டு வரக்கூடிய ப்ராஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சொன்ன மாதிரி தான் ஒரு ரெண்டு சங்கத்துல இருந்து மூணு சங்கம் சொல்லலாம். என்பிஆர் சாரும் தனியாக குளோபல் கிராண்ட் போட்டுக்கிறார். ஏன்னா இந்த வருஷம் டிஆர்எஃப்சி கமிட்டிக்கு வந்து வேலையை ரொம்ப ரொம்ப சுருக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிடிஎஃப் அலாட் பண்ணதோட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒசூர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர்லேருந்து பிரதீப் வந்து தனியாக ஒரு கிராண்ட் போட்டார். சின்னசேலம்ல இருந்து ஆதிசேஷன் வந்து தனியாக கிராண்ட் போட்டிருக்கிறாரு. என்பிஆர் சார் வந்து தனியாக அவங்கெல்லாம் ஒரு கிராண்ட் நம்ம பின்னாடி இருந்து ஒரு அட்வைஸ் பண்ணதோட சரியா போச்சு. அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வந்து 292 மாவட்டம் இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனை பொறுத்து அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக போன வாரம் நடந்த பிசினஸ் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பாலிசியை பத்தி ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கு. இந்த டிடிஎஃப் பாலிசி எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த கிளப்ல கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டுக்கு இருக்குதோ மூன்றாவது வருடம் வந்து டிடிஎஃப்ஆ வரும்போது அந்த டிடிஎஃப்ல 70% வந்து கிளப் ஹேண்டில் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது சின்ன சின்ன சங்கங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 சங்கங்கள் வந்து 15,000 டாலருக்கு மேலே 20,000 டாலர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கிற சங்கங்கள் ஒரு 5,000 டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு 15-20 சங்கங்கள் பார்த்தீங்கன்னா 1,000 டாலர், 500 டாலருக்குள்ளார இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நாம் மோட்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சின்ன சின்ன சங்கங்களும் அவங்களோட இதுக்கு வந்து ஒரு குளோபல் கிராண்டா நாங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பெரிய சங்கத்தோட அந்த டிடிஎஃப்ஐ யூட்டிலைஸ் பண்ணுவோம்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர டிடிஎஃப்ஐ வந்து வேற ஒரு பெரிய சங்கத்தோட அலோகேட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டா. ஏன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இந்த நற்பணி மன்றம்லாம் நிறைய பண்ணுது. நம்ம வந்து ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது குளோபல் கிராண்ட் லெவலில் பண்ணணும். ஒரு 20 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண்ணும்போது தான் ரோட்டரியில் நம்ம இருக்கிறோம் ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டாக கொண்டு வரோங்கிறதுல இருக்கு. இதில் வந்து நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், மூன்று லேடிஸ் கிளப்ஸ் இருக்கு, லேடிஸ் ரோட்டரி கிளப்ஸ் இருக்கு, ரோட்டரி கிளப் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் ரூபாவதி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ். இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு 2,000 டாலருக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னும் வரக்கூடிய வருடங்களில் கண்டிப்பாக நகர்த்தி ஒரு புதிய சாதனை படைப்போம் என்பது பெருமகிழ்ச்சி கிடைக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வேலையை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அது பல வர்ணஜாலங்களை படைக்கும் என்று தன்னுடைய அனுபவத்தை பதிவிட்ட